ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்னோடய மத்தியான ரொட்டின் வாங்க பார்க்கலாம் இப்போ மணி வந்து ரெண்டரை ஆகுது இது மாதுளை ஜூஸு என் பையனுக்கு அரைச்சி கொடுத்தா அவன் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் சரி வழக்கம் போல சங்கடையிலே வாத்து விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கடையில் வாத்து விட்டுட்ருக்கேன் நிறையா பேர் இப்படி அரைச்சி சங்கடையில எல்லாம் வாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னங்க பண்ணுறது பழமாக கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறான் இப்படியாவது வாத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டுருக்கேன் அப்புறம் நைட்டுக்கு வந்துட்டு அவனுக்கு வந்து தோசை கேட்டிருந்தான் தோசை மாவு நாங்கள் அரைச்சி வைக்கல சரி ராகி மாவு இருந்தது அதில் தோசை சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராகி மாவு வந்து கலக்கி வச்சுட்ருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு குண்டாவில் ராகி மாவு போட்டுக்கிட்டேன் நான் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுட்டு ஒரு ரெண்டே உப்பு போட்டு திரும்ப கலக்கி வச்சுங்க இப்போ பாருங்க இந்த பதத்துக்கு இருந்ததுங்க எனக்கு இன்னும் கொஞ்சமே தண்ணி விட்டுக்கலாம் அவங்க கொஞ்சம் சன்னமாக இருந்தால் தான் சாப்பிடுவானுங்க அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நான் கலக்கிக்கிறேன் இப்போ கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக போடுறேன் ஏன்ட்டா நான் சட்னியில் உப்பு போடுறனால அவனுக்கு உப்பு ஜாஸ்தியாக இருந்தால் சாப்பிட மாட்டேன் அதனால் நான் கம்மியாகவே போட்டுக்கிறேங்க அவனுக்கு அளவாக தான் எங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு இருக்குது அதனால் நான் வந்துட்டு கம்மியாக அவனுக்கு அளவாக கலக்கிறேன் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க ராகி மாவு வந்து நான் மறைச்சா அது வந்து கசப்பு வராதுங்க இது வந்து கடப்பாக்கிட்டுங்காட்டி கசப்பு வந்துடும் நான் திரும்ப சாயங்காலம் சுடுறதுக்கு நாங்கள் இப்போ காட்டுக்கு போயிடுவோம் அதனால தான் வந்துட்டு இப்போ கலக்கி வச்சேங்க இது பாருங்கள் எங்களுக்கு ரசம் இருக்குது பருப்பு இது சாப்பாடு இதில் களி இருக்குங்க தயிர் இருக்குது எங்களுக்கு நைட்டுக்கு இதே தாட்டும் பையனுக்கு மட்டும்தான் தோசை அதனால் கலக்கி வைக்கிறேங்க இப்போ பாருங்கள் பால்கார் கேன் கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க பண்டெல்லாம் பாருங்கள் கட்டி கிடக்குது நீ இதெல்லாம் அவுத்து தண்ணி காட்டணும் தீனி போடணுங்க பையனை நான் என் கையில் வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க அவங்க அப்பா அங்கே வந்துட்டு வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்னு அங்கே கட்டுத்துறையில் கட்டல் போட்டு படுத்திருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கொண்டு போய் பையனை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போயிட்டுருக்கேங்க பாருங்க படுத்துருக்காங்க நான் பையனை கொண்டு போய் அவங்கக்கிட்ட விட்டுட்டு தண்ணி காட்டுறதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருந்தேங்க வேண்டாம் வேண்டாம் தண்ணியெலாம் நானே காட்டிட்டேன் நீ தீனி வேணால் போட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க இது பாருங்கள் அன்னைக்கு குட்டி போட்டுச்சுல அந்த ஆடுங்க பாருங்கள் அந்த ஆட்டு கூட்டிகிட்டு இருக்கான் என் பையன் பாருங்கள் கையை மோந்து பார்க்குறான் பாருங்கள் அவனுக்கு எப்போவுமே அப்படிதான் குட்டி போட்டதையும் ஒரு பத்து நாளைக்கு குட்டிக்கிட்ட போகவே மாட்டானுங்க அப்புறம் டைம் அந்த குட்டியை தூக்கி தூக்கி வச்சுட்டு விளாண்டுட்டே தான் இருப்பானுங்க இப்போ வாங்க எருமைக்கெல்லாம் தீனி போட போயிடலாம் பாருங்கள் எருமைக்கு எல்லாத்துக்கும் வக்கி புல் போட்டுட்ருக்கேன் நான் இது வந்து ரோல் வந்து இரநூத்தி அறுபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினோம் ஒரு பத்து கத்தை வாங்கினோம் தீனி இல்லைங்க இந்த எட்டில் மழை இல்லாதனால தீனி இல்லாதனால இந்த ரோல் வாங்கியிருக்கோம் நாங்கள் அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்கோம் இப்போ எருமைக்கு போட்டு முடிச்சாச்சுங்க இப்போ மாட்டுக்கு ரெண்டு மாடு இருக்குதுங்க ரெண்டு மாட்டுக்கும் போடணும் சாணியெல்லாம் ஓரமாக தள்ளி வச்சிட்டு அந்த மாட்டுக்கும் நீ போட்டாச்சுங்க வாருங்க இது காலையில் அடை வச்ச முட்டு குஞ்சு பொறிச்சிருச்சுங்க அதை கொண்டு வந்து மண்ணை இங்கே கொட்டியிருக்காரு வெயில் பாருங்க எவ்வளோ பட்டையாக அடிக்குதுன்னு சொல்லிவிட்டு பங்குனி மாதம் வெயிலாட்ட அடிக்குதுங்க வெய்ய பாருங்க எல்லாம் செடியெல்லாம் வறண்டே போச்சு திரும்ப போய் பார்த்தா அவங்க அப்பாவோட விளாண்டுட்ருந்தான் இங்கே நாய் பாருங்க அதுவும் வெய்யை தாங்க முடியாமல் இங்கே வந்து கட்டல் கடையில் படுத்துக்கிச்சு பாருங்க சுற்றிலையும் வெயில் ரொம்ப பயங்கர வெயிலுங்க சரின்னு சொல்லிவிட்டு என் பையன் தூக்க வருதுன்னு சொன்னானுங்க வந்து திரும்ப படுக்க வச்சு தூங்க வச்சுட்டேங்க இதுதாங்க என்னோடய மத்தியான ரொட்டின் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்